மேற்பட்ட காரணங்களால தான் வருது. ஸோ இதை மூணு இருக்கிறத வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது முக்கியம். ஸோ இதை எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா, அதுக்கும் மூணே மூணு விஷயம் பண்ணிங்கன்னா போதும். ஒன்று, நல்ல உணவு பழக்கம், சீரான உணவு பழக்கம். ரெண்டாவது வந்து உடற்பயிற்சி. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீக்வெண்ட்டாக செக்அப் பண்ணிக்கிறது. இப்போ ஏற்கனவே 40 வயசு நீங்கள் வந்து தாண்டிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பிபியோ, சுகரோ இல்லை கொலஸ்ட்ராலோ இருக்காங்கிறது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது. அட்லீஸ்ட் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. ஆல்ரெடி உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒன்று இருக்கு, அதாவது உயர் ரத்த அழுத்தம் இல்லை சர்க்கரை இல்லை கொழுப்பு சார்ந்த பிரச்சனை இருக்குன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மூணுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. அதோட ஒரு ஆரம்ப ஒரு ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் தான் இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம். இங்கே நம்ம எல்லாருக்குமே வந்து ஹார்ட்டுக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய விஷயமான உயர் ரத்த அழுத்தம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு பேசிக்காக ECG-ல எக்கோல ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை ஒரு அடிப்படையாக வச்சுக்கிட்டு நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா, நமக்கு இந்த சுகர் பிபி மற்றும் கொலஸ்ட்ரால்லாம் கண்ட்ரோலில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம்னா பெரும்பாலான சமயம் வந்து இதே இந்த ஹார்ட் அட்டாக் இல்லை இந்த மாரடைப்புன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கலாம். ஸோ இந்த வாய்ப்பை வந்து எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் இந்த முகாமை பயன்படுத்தி அவங்களுக்கு உங்களுக்கும் இருக்கிற இந்த சின்ன சின்ன சந்தேகங்களோ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளையோ வந்து இதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கேம்போட வெளியே பார்க்குறேன். ஸோ எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி. உங்களுக்கு இருக்கிற என்ன சந்தேகமாக இருந்தாலும் நாங்கள் அடுத்த ஸ்பெஷலில் நம்ம செக் பண்ணும் போதோ இல்லை உங்களை பரிசோதிக்கும் போதோ அதை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. தற்போது நமது ஏஜென்சி அம்மா ஒரு சில வாங்க பேசுவார்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். இங்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் மருத்துவ பரிசோதனை நடத்த வந்திருக்கும் மருத்துவர்கள், சீஃப் டாக்டர் சார், ஸோ எல்லாருக்கும் காலை வணக்கம். ஸோ மெயினாக வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளை வந்து நம்ம படத்தில் தான் பார்த்துருக்கோம், அப்படிதான் டாக்டர்ஸ் பார்த்துருப்பாங்க. பட் நம்மெல்லாம் எங்கே பார்த்துருக்கோம், வீடியோஸ்லேயோ இல்லை நம்ம ஸ்கூலில் படிக்கும் போது சயின்ஸில் பார்த்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற அத்தனை உறுப்புகளும் இருக்கிறது நமக்கு வந்து உணர்ச்சி இருக்காது, ஆனால் இதே மட்டும் இருக்கிறது நமக்கு உணர்வு இருக்கும். இப்போ கை காலெல்லாம் வெளியே இருந்து நமக்கு தெரியுது, அதில் ஏதாவது புண்ணு ஏற்பட்டாலும் நமக்கு தெரியுது. பட் உள்ளுறுப்புகளில் ஏதாவது பிரச்சனைனா நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இதே மட்டும் என்ன செய்யும், துடிக்கிறத வச்சு இப்போ வந்து நம்ம மூச்சு வாங்குறோம், இல்லை அதிகமாக துடிக்குது, என்னென்னு தெரியல, படபடன்னு இருக்கு, ஏதோ சம்திங் நமக்கு வந்து நம்மளை உணர்த்தும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதயம் வந்து அதனுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு